வணக்கம் வெல்கம் டு பாக்யா சமையல் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ஒரு சிம்பிளான மோமோஸ் சட்னி இந்த மோமோஸ் சட்னிக்கு நான் எந்தவித சாஸும் பயன்படுத்தாம செய்ய போறேங்க சோ வாங்க இப்ப மோமோஸ் சட்னியை செய்ய ஆரம்பிச்சிரலாம் இன்னைக்கு இந்த மோமோஸ் சட்னி செய்யிறதுக்கு நான் 1 கப் தக்காளி எடுத்துக்கிங்க இப்போ இத ஒரு சாஸ் பேன்ல செத்திக்கலாம் 3 மிளகாய் வத்தல்ல உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கிங்க இத செத்திக்கலாம் அடுத்து இந்த மோமோஸ் சட்னிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கிறதுக்காக 2 காஷ்மீரி மிளகாயலியும் உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கிங்க இப்போ இதையும் செத்திட்டு இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி செத்திட்டு இத ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சி மிக்ஸில செத்தி இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மோமோஸ் சட்னியை அரைச்சாச்சுங்க அடுத்து இத தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பான்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதல 1 டீஸ்பூன் பொடியன இருக்கنا பூண்டு 1 டீஸ்பூன் பொடியன இருக்கنا இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் பொடியன இருக்கنا வெங்காயம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் அடுத்து நான் 1 டீஸ்பூன் ஸ்பிரிங் ஆனியன் எடுத்துக்கிங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லனா இத ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போடும்போது மோமோஸ் சட்னிக்கு நல்ல ஒரு फ्लेவர் கிடைக்கும்ங்க இப்போ இத சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியா இந்த மோமோஸ் சட்னிக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சாஸும் நான் பயன்படுத்தல சப்போஸ் நீங்க விருப்பப்பட்டீங்கனா நீங்க 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மோமோஸ் சட்னியை நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போறீங்கனா இது கூட 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல மோமோஸ் செஞ்சு இந்த சட்னியோட என்ஜாய் பண்ணுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்